வெல்கம் காய்ஸ் இதுவங்களையே சொல்கிற ஒரு தமிழ் ஸோ இன்றைக்கான மேட்ச் வந்து நடக்குமா நடக்காதான்ற வந்து ஒரு டவுட் வந்து எல்லா ஃபேன்ஸ்க்கு மத்தியிலேயே இருக்குது சென்னை எஃப்சி லாஸ்ட்டாக நார்த் ஈஸ்ட் யுனைடடெஃப்சியாக விளையாண்டாங்க வின் பண்ணாங்க அந்த மேட்ச்சை பட் அந்த மேட்சை வின் பண்ணாலும் நமக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை சென்னை எஃப்சியோட கேம் பிளேயே பார்க்கும்போது பெங்களூர் எஃப்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ அதே மாதிரி சுனில் சேத்ரியும் வந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க எல்லா பிளேயர்ஸும் அவங்களுக்கு ரெடியாக இருக்காங்க பிரின்ஸ் ரொம்ப நல்லா இருக்காரு ஸோ நார்த் ஈஸ்ட் யுனைட் கேம் நடக்கும்போது சென்னை நெஃப்சியில் ஒரு பிளேயருக்கு கோவிட் பாசிட்டிவ் டெஸ்ட் வந்திருந்ததாகவும் அவர் குவாரண்டைனில் இருந்ததாகவும் ஒரு நியூஸ் வந்திருந்தது ஸோ சென்னை நெஃப்சி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கேமை க குவாரண்டைனுக்கு போனாங்க த்ரீ டேஸ் வந்து குவாரண்டைனில் இருந்திருக்காங்க போல ஸோ இந்த ஒரு பிளேயர் பாசிட்டிவாக டெஸ்ட்டான நியூஸை வந்து ஐஎஃப்டி டபிள்யூசி நேற்று ட்விட்டரில் போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து ஒரு ரிப்போர்ட்டர் என்ன சொல்லியிருந்தாருனா நோமோர் கேஸ்எஸ்ஆர் சென்னை நர்சி ஸ்டாஃப்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நெகட்டிவாக டெஸ்ட் ஆயிருக்காங்க ஸோ அதனால் அவங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங்க்கு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ரிப்போர்ட்டர் இப்படி சொல்லும்போது நேற்று நைட்டு மார்க்கஸ் மேகலோ பத்து மணிக்கு மேலே என்ன சொல்லியிருந்தாருன்னா மோர் அட் சென்னை நெஃப்சி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அவர் பொதுவாக மோர் கேஎஸ்ஆட் சென்னை நெஃப்சின்னு வேறு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இன்னொன்று வந்து சொல்லியிருந்தார் என்னென்னு பார்த்தோம்னா எல்லா கிளப்லையுமே வந்து அவங்களோட பயல்புளுக்குள்ளார கோவிட் கேசஸ் வந்திருக்கு ஸோ இதனால் எந்த ஒரு கிளப்பும் இது வரைக்கும் சேஃபாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு வர சொல்லியிருந்தாரு ஸோ பொதுவாக பாசிட்டிவ் கேசஸ்னாலே அது ஹோட்டல் ஸ்டாஃபாக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கண்டிப்பாக டீமோட ஒரு கான்டாக்ட்டில் இருந்திருப்பாங்க ஸோ அதனால் நிறைய கேசஸ்ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஆர்டிபிசிஆர் நடந்திருக்கும் ஸோ அதில் என்னென்ன ரிசல்ட் வருதுன்னு வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஸோ அதை வந்து ஐஎஸ்எலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க லீக் என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக வரும் ஸோ கண்டிப்பாக ஒரு டூ ஓ கிளாக் இல்லை த்ரீ ஓ நமக்கு நியூஸ் வந்துடும் நினைக்கிறேன் மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு பட் மேட்ச் வந்து மோஸ்ட்டாக எயிட் பர்சன்ட் இன்னைக்கு மேட்ச் நடக்க வாய்ப்புகள் இல்ல தேங்க்ஸ் பார் வாட்சிங் இது உங்களை ஏ சொல் ரோல்ஸ் தமிழ்